கோலு பாத்தாஸ் கிச்சன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சத்து மாவு வச்சு கொழுக்கட்டை ரெசிபி தான். ஃபஸ்ட்டு பச்சரிசியை ஊற வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அரைச்சிட்டு வந்து அதை வறுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 மாதத்துக்கு கிடவே கிடாது. அதனால தான் ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறோம். மாவை நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு வந்த மாவில் நான் வந்து 1/2 கிலோ அரிசி மாவு, 1/4 கிலோ சத்து மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நீங்கள் எந்த சத்து மாவு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பால் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. அதனால் லைட்டாக பால் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம நடுவில் தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். ரொம்ப டைட்டாக பிசையக்கூடாது, சாஃப்டாக பிசையணும். பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டு வந்தாச்சு. அதை ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு நல்லா இந்த ஷேப்பு கொண்டு வந்துடுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி தட்டுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி தட்டிட்டு நான் வந்து வேர்க்கடலை வறுத்து அரைச்சி பொடி பண்ணியும் அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை இருக்குல்ல அதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி பிடிச்சாச்சு. திருப்பி ஒன்று ஒன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு பால் ரவுண்டாக உருட்டிக்கோங்க. பூரி உருட்டுற மாதிரி உருட்டிட்டு அப்படியே கை வச்சு ப்ரெஸ் பண்ண, கட்டை வரல அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு வேர்க்கடலை பவுடர் பண்ணியிருந்தோம்ல, வேர்க்கடலை ஜாகிரி பவுடர் ரெண்டையும் போட்டு சென்டராக வச்சு அப்படியே மடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா முன்னாடி சுட்டு வச்சிட்டேன் பாத்திரத்தில். இட்லி தட்டை வச்சு நம்ம பண்ண கொழுக்கட்டையை எல்லாத்தையும் போட்டுடலாம். சும்மா மாவு மீந்திச்சு, அதனால் கையில் கொஞ்சம் பிடிச்சும் கொஞ்சம் இது மாதிரி கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. போட்டு மூடிடலாம். கொஞ்சம் வேகட்டும். கட் ஆஃப் 10 மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்னால கையில் பிடிச்சி வச்சேன் அப்புறமா நடுவில். உங்கள் வீடியோவில் வந்திருக்காது. அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சேன். பார்த்திங்கன்னா நம்ம கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சத்து மாவில் பண்ணது, அதாவது எந்த சத்து மாவு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்டில் கொடுக்கறது யூஸ் பண்ணலாம். மண்ணாசு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டுன்னு லைக் பண்ணுங்கள். ஃப்ரம் பார்த்தாஸ் கிச்சன் பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும்.